இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்டரி யூனிட் 1 இந்த லெசனோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பேஜ் நம்பர் 9ல இன் திஸ் வில்லேஜ் இந்த பாயிண்ட் வரைக்கும் முடிச்சோம். இந்த வீடியோல அயன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் பீரியட் இதில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அயன் ஏஜ் இரும்புலாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்ச காலம்னு அர்த்தம். சோ அதனால அதுக்கு பேர் வந்து அயன் ஏஜ். மெகாலித்திக்னா பெரிய ஸ்டோன்ஸ்னு அர்த்தம். மெகானா பெரியனு அர்த்தம். லித்திக்னா ஸ்டோன். பெரிய ஸ்டோன்லாம் உபயோகப்படுத்தின காலம்னு அர்த்தம். சோ ரெண்டு பேர் த கல்ச்சுரல் பீரியட் தட் சக்சீடட் த நியோலித்திக் இஸ் கால்ட் த அயன் ஏஜ். நியோலித்திக்கு அடுத்து வந்த கல்ச்சுரல் பீரியட் கலாச்சார காலத்தை வந்து அயன் ஏஜ்னு சொல்லுவோம். அஸ் த நேம் சஜஸ்ட் பீப்புள் யூஸ்ட் அயன் டெக்னாலஜி. பேர்ல கேத்தார் போல அயன் ஏஜ்னு இருக்க அந்த பேர் கேத்தா போல. சோ அயன் டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்துல உபயோகப்படுத்தினாங்க மக்கள். இட் ப்ரெசீடட் த சங்கம் ஏஜ். இதுக்கு அடுத்து தான் சங்கம் ஏஜ் வந்தது. அதாவது சங்கம் ஏஜ்க்கு முன்னாடி அயன் ஏஜ்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா நியோலித்திக், அதுக்கடுத்து அயன் ஏஜ், அதுக்கடுத்து சங்கம் ஏஜ். நெக்ஸ்ட் த அயன் ஏஜ் வாஸ் த ஃபார்மேட்டிவ் பீரியட் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த சங்கம் ஏஜ் வாஸ் லெய்ட் இன் திஸ் டைம். அயன் ஏஜ்ன்றது ஃபார்மேட்டிவ்னா அதுதான் வந்து ஒரு அடிப்படையா இருந்ததுன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் சங்கம் ஏஜ்ல நடந்த விஷயம் எல்லாம் தோன்றுச்சு ஆரம்பிச்சது அப்படின்னு அர்த்தம். சோ ஃபவுண்டேஷன்னாலும் அடிப்படையும் தான் அர்த்தம். டியூரிங் த அயன் ஏஜ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வேர் ஆக்குபைட் பை பீப்புள். அயன் ஏஜ் காலத்துல தமிழ்நாட்டில் நிறைய பகுதியில, இதுக்கு முன்னாடி பார்த்த காலத்துலலாம் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் இல்லை நிறைய பகுதியில் வந்து நம்ம மக்களை பார்க்க முடியாது. ஆனால் அயன் ஏஜில் பார்க்க முடியும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் டெவலப்டு அமங் த பீப்புள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஒரு பொருள் வந்து கொடுத்து வாங்கிக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சுது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேட் நாலேஜ் ஆஃப் மெட்டலர்ஜி அண்ட் பாட்டரி மேக்கிங். இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட நாலேஜ் அறிவு இருந்ததுதான். அதாவது அது சம்பந்தமான அறிவு இருந்தது. எது சம்பந்தமானதுன்னா மெட்டலர்ஜி. இப்போ பூமியில இருந்து ஏதாவது ஒரு மினரல்ஸ் எல்லாம் தோண்டி எடுப்பாங்கல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பே எடுத்துப்போம். இரும்ப பூமியில இருந்து எப்படி எடுத்தாங்க இல்ல வேற ஏதாவது பொருட்கள் எல்லாம் பூமியில இருந்து தோண்டி எடுப்பாங்கல்ல, அது சம்பந்தமான மெட்டலர்ஜி. அதுதான் மெட்டலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓர்ல இருந்து மினரல் எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் மெட்டலர்ஜி. அது சம்பந்தமான நாலேஜ் வந்து அந்த பீப்புளுக்கு இருந்து. அது மட்டும் இல்லாம பாட்டரி மேக்கிங், பானை எப்படி செய்யணும், அது சம்பந்தமான டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சது. தே யூஸ் டு அயன் அண்ட் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ். அவங்க வந்து அயன் அதாவது இரும்பு, பிரான்ஸ் வெண்கலம், பிரான்ஸ் மெடல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரான்ஸ் வெண்கலம் அதனால ஆன பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தினாங்க. அயன் அண்ட் பிரான்ஸ்னால ஆன பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் அணிகலன்கள், அவங்க ஆபரணங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க அணிந்தது அதெல்லாம் வந்து கோல்டில் யூஸ் பண்ணாங்களாம். நெக்ஸ்ட் இந்த டேபிளும் பேஜ் நம்பர் 9 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுல உள்ள ஒரு டேபிளையும் நம்ம கடைசியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் தே யூஸ்டு ஷெல் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பீட்ஸ் மேட் ஆஃப் கார்னேலியன் அண்ட் குவார்ட்ஸ். இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து ஷெல்லுனால ஆன பொருட்களை ஆர்னமெண்ட்ஸா அவங்க அணிந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம பீட்ஸ் மணிகள்லாம் எதுல செஞ்சாங்கன்னா, சின்ன சின்ன மணி போன்ற பொருட்கள்லாம் எதுல இருந்து செஞ்சாங்கன்னா கார்னேலியன்ற கல்லுனாலையும் குவார்ட்ஸ்ன்ற கல்லுனாலையும். இதெல்லாம் அந்த காலத்துல வந்து ரொம்ப அரிதா பார்க்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. த எவிடன்ஸ் ஃபார் அயன் ஏஜ் இஸ் ஃபவுண்ட் அட் மெனி சைட்ஸ் இன்க்ளூடிங். ஸோ இந்த அயன் ஏஜுக்கான எவிடன்ஸ்லாம் நம்மளுக்கு ஆதாரம்லாம் நிறைய இடத்துல பார்க்கலாம். மெனி சைட்ஸ்னா இடங்கள்ல பார்க்கலாம். அந்த இடங்கள் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் என்ற பிளேஸ், சானூர் நியர் மதுராந்தகம், மதுராந்தகம் என்ற இடத்துல சானூர் என்ற இடம், அண்டு சித்தன்னவாசல் நியர் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை என்ற இடத்துல சித்தன்னவாசல் இடம். மெகாலித்திக் பரியல் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. மெகாலித்திக் பரியல் சைட்ஸ்னா பரியல்னா புதைக்கிற இடம்னு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களை புதைக்கிறத வந்து பரியல்னு சொல்லுவோம். அதுக்கான இடத்துலலாம் பெரிய பெரிய கற்களை உபயோகப்படுத்திருப்பாங்க, தூண் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெகாலித்திக் பரியல் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போன்ற இடங்களை நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகாலித்திக் பரியல் டைப்ஸ், இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம டயக்ராம்லையும் பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக புரியும். த அயன் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெகாலித்திக். அயன் ஏஜ் மெகாலித்திக்னு சொல்லுவோம். ஏன்னா சின்ஸ் பீப்புள் கிரியேட்டட் பரியல்ஸ் வித் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஃபார் த டெட் பீப்புள், இறந்து போன மனிதர்களுக்காக பரியல்ஸ் அந்த சமாதிலாம் செய்வாங்கல்ல, அதை வந்து புதைக்கிற இடம்லாம் செய்வாங்கல்ல, அதை வந்து பெரிய பெரிய கற்களை உபயோகப்படுத்தி செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வித் இன் தீஸ் பரியல்ஸ், இந்த புதைக்கிற இடத்துலலாம் அவங்கள புதைச்சாங்கல்ல அந்த இடத்துலலாம் த ஸ்கெலிட்டன்ஸ் ஆர் எ ஃபியூ போன்ஸ் ஆஃப் த டெட் பீப்புள் வேர் பிளேஸ்ட். அந்த இடத்துல அவங்களுடைய எலும்பு கூட வச்சிருப்பாங்களா இல்ல அவங்களுடைய சில போன்ஸ், சில எலும்பை மட்டுமே வச்சிருப்பாங்க. அலாங் வித் அது கூட எதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னா கிரேவ் குட்ஸ். கிரேவ்னா கல்லறைன்னு அர்த்தம், அவங்க இறந்தவங்களை புதைக்கிற இடம்னு அர்த்தம். ஸோ அதுல என்னென்ன பொருட்கள்லாம் கிரேவ் குட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்க கூட அந்த இறந்தவங்க கூட இந்த பொருட்கள்லாம் வைப்பாங்களாம். என்னென்ன பொருள்னா அயன் ஆப்ஜெக்ட்ஸ் இரும்புனால ஆன பொருட்கள், கார்னேலியன் பீட்ஸ் கார்னேலியன் கல்லுனால ஆன அந்த பீட்ஸ், மணிகள் அண்ட் பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வெண்கலத்தினால ஆன பொருட்கள். சம் ஆஃப் த பரியல்ஸ் டு நாட் ஹேவ் ஹியூமன் போன்ஸ் அண்ட் தே ஹேவ் ஒன்லி த கிரேவ் குட்ஸ். சில பரியல்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஹியூமன் போன்ஸே பார்க்க முடியாது, ஆனா கிரேவ் குட்ஸ் மட்டும். இது போல அந்த ஞாபகார்த்தமா
அந்த பொருட்கள்லாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்க முடியும். தே மே பி கால்டு மெமோரியல் பரியல்ஸ். இதெல்லாம் அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற பரியல்ஸ் கல்லறைன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளா என்னன்னா அவங்கள புதைச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இறந்தவங்களுக்காக ஞாபகார்த்தத்துக்காக சில கல்லறைகளை வச்சிருப்பாங்க. அதுதான் மெமோரியல் பரியல்ஸ். நெக்ஸ்ட் கிரேவ் குட்ஸ்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. கிரேவ் குட்ஸ் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ட் இன் த பரியல்ஸ். பரியல்ஸ் அந்த கல்லறை இடங்கள்ல பொருட்கள்லாம் வைப்பாங்கல்ல அதை வந்து கிரேவ் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரேவ்னாலும் கல்லறைன்னு தான் அர்த்தம். சோ புதைக்கிற இடத்துல வைக்கிறதுன்னு அர்த்தம். சோ அதை வந்து கிரேவ் குட்ஸ், குட்ஸ்னா பொருட்கள்னு அர்த்தம். அலாங் வித் த பிசிக்கல் ரிமைன்ஸ் ஆஃப் த டெட், இறந்து போனவங்களுடைய அந்த உடல் இருக்குல்ல, சோ அந்த மீதி இருக்கிற உடல்னு அர்த்தம். உயிர் இல்லாத உடல்னு அர்த்தம், அதான் பிசிக்கல் ரிமைன்ஸ் சொல்லுவோம். அந்த உடலை வைப்பாங்க, இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். போன்ஸ் மட்டும் கூட வச்சு அந்த இறந்தவங்க கூட அந்த பொருட்கள் எல்லாம் வைப்பாங்க. அந்த பொருட்கள் பேர் தான் கிரேவ் குட்ஸ். பீப்புள் மே ஹவ் பிலீவ்ட் தட் தீஸ் வுட் பி யூஸ்ஃபுல் இன் த ஆஃப்டர் லைஃப். ஆஃப்டர் லைஃப்னா அவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய ஆவி எல்லாம் இருக்கும்னு நம்புவாங்கல்ல, அதை வந்து ஆஃப்டர் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த சோல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதை வந்து ஆஃப்டர் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் உபயோகப்படும், அதுக்காக தான் இந்த பொருட்களை அவங்க கூட வைக்கிறாங்க. ஈஜிப்டியன் பிரமிட்ஸ் ஆல்சோ ஹாவ் சிமிலர் ஆர்டிஃபாக்ட்ஸ். ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இடத்துலயும் சிமிலர் இது போன்ற பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிமிலர் பரியல்ஸ் வேர் ஆல்சோ பில்ட் இன் த இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் ஆர் த சங்கம் ஏஜ். இதே போன்ற பரியல வந்து ஹிஸ்டரியில இயர்லி ஹிஸ்டரி பீரியடு, அதாவது அதை சங்கம் ஏஜ்னு சொல்லுவாங்க. சோ அந்த காலத்திலேயே நம்ம பார்க்கலாம். த சங்கம் லிட்டரேச்சர் மென்ஷன்ஸ் த வேரியஸ் பரியல் பிராக்டிசஸ் ஆஃப் த பீப்பிள். சங்கம், சங்க இலக்கியம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுலயும் இது போல பலவிதமா மனிதர்களை புதைக்கிறது சம்பந்தமாகவும் சொல்லியிருக்காங்களாம். த மெகாலித்திக் பரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ், அதை என்னென்ன டைப் நம்ம பார்த்தோம்னா டால்மென்ஸ், சிஸ்ட். நான் இப்ப சொல்ற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புக்ல நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டயக்ராமாவே கொடுத்துருக்காங்க, அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். டால்மென்ஸ், சிஸ்ட், மென்ஹெர்ஸ், ராக்கட் கேவ்ஸ், எர்ன் பரியல்ஸ் அண்ட் சர்கோஃபேகஸ். இதெல்லாம் ஒரு டயக்ராம நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். த பரியல் டைப்ஸ் ஆஃப் கொடக்கல், அம்பரலா ஸ்டோன். கொடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்ம நார்மலா கொடை, கொடை உபயோகப்படுத்துறோம் மழைக்காக, அதை வந்து அம்பரலான்னு சொல்லுவோமா, சோ அம்பரலா ஸ்டோன். தொப்பிக்கல், தொப்பினா கேப்பு ஹேட்னு சொல்லுவோமா, சோ ஹேட் ஸ்டோன். அண்ட் பத்திக்கல், பத்திக்கல்னா ஹுட் ஸ்டோன். சோ ஹுட் ட்ரெஸ்ல வந்து ஹுட்னு சொல்லுவாங்க, அது போன்ற அந்த ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம். ஆர் ஃபவுண்ட் இன் கேரளா. இந்த டைப் ஆஃப் பரியல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேரளால பாக்கலாம். இந்த டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாரு, கண்டுபிடிச்சாராம் பேலியோலிதிக் டூல்ஸ் வந்து இந்தியாவில. எந்த இடம் பார்த்தா பல்லாவரம், தமிழ்நாட்டில் தான் இருக்கு. டூல்ஸ் டிஸ்கவர்ட் பை, அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. குடியம் கேவ் நியர் சென்னை, இந்த கேவும் அது சம்பந்தமான இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பரியல் டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம், டால்மென்ஸ், சிஸ்ட், அது மாதிரி நிறைய டைப் எல்லாம் பார்த்தோமா, அதுல ஒரு ஒரு டைப்பா இப்ப பார்க்க போறோம். இதுக்கான டயக்ராம் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு, நான் சொல்ல சொல்ல அந்த டயக்ராம் பாருங்க, ஈஸியா புரியும். டால்மென்ஸ், டேபிள் லெக் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் எரக்டட் அஸ் ஃபினரரி மானுமெண்ட்ஸ். அந்த டால்மென்ஸ்ன்றது டேபிள் போன்ற அமைப்பு கொண்ட கல்லுனால ஆன்ற பொருளாம். சோ அந்த அமைப்பு வந்து எரக்டட், நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல அதை நிறுத்தி வச்சிருக்காங்க, புதைச்சிருக்கிறாங்கல்ல, இறந்து போனவங்கள புதைச்சாங்கல்ல அவங்களுடைய நினைவு சின்னமா அந்த இடத்துல இந்த டால்மென்ஸ்ன்ற கற்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஷேப் கொண்டதை வந்து டால்மென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஸ்ட் ஆர் த ஸ்டோன் என்க்ளோசர்ஸ் பரிட் அண்டர் த எர்த், எர்த்துக்கு அடியில இது மாதிரி ஸ்டோன் என்க்ளோசர்ஸ்னா கல்லுனால புதைக்கிற இடம் மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா, என்க்ளோசர்னா மூடி இருக்கிற இடம் மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா அதை வந்து சிஸ்ட்னு சொல்லுவாங்க. தே வேர் கிரியேட்டட் பை பிளேசிங் ஃபோர் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் ஆன் த சைட்ஸ் ஒன் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். இந்த சிஸ்டன்ற அமைப்பை எப்படி பூமிக்கு அடியில, அதாவது மண்ணுக்கு கீழே எப்படி உருவாக்குவாங்கன்னா, நாலு சைடு, இப்ப அந்த புதைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நாலு சைடை சுத்தி நாலு ஸ்டோன் ஸ்லாப்ஸ் வச்சிருப்பாங்களாம். த சிஸ்ட் அண்ட் டால்மென்ஸ் ஹவ் ஓபனிங்ஸ் கால்டு போர்ட் ஹோல்ஸ். அந்த சிஸ்டன்ற அமைப்பிலையும் டால்மென்ற அமைப்பிலையும் போர்ட் ஹோல்ஸ், ஹோல்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏன்ட்டும் காரணம் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்ன்ஸ் ஆர் பாட்டரி ஜார்ஸ் அண்ட் வேர் யூஸ்ட் ஃபார் பரியிங் த டெட். ஒர்ன்ஸ்ன்றது பெரிய பெரிய பானைகள், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய பானைகளை வந்து ஜார் மாதிரி இருக்கும், அதுல இறந்து போனவங்களை வச்சு புதைப்பாங்க, அதுக்கு பேர் ஒர்ன்ஸ். நெக்ஸ்ட் சர்கோஃபேகி ஆர் பரியல் ரிசப்டக்கல்ஸ் மேட் ஆஃப் டெரக்கோட்டா. இதுவும் புதைக்க உபயோகப்படுத்துற பொருள் தான் சர்கோஃபேகி. டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே தெரியும், அதுல ஹாலோவா இருக்கும், உள்ளார வந்து கேப்பா இருக்கும், அதுலதான் அந்த இறந்து போனவங்களை வச்சு புதைப்பாங்க, அதுக்கு பேர் ரிசப்டக்கல்ஸ். அந்த உள்ளார வந்து கேப்பா இருக்குல்ல அந்த இடத்த வந்து ரிசப்டக்கல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து டெரக்கோட்டானால செய்யப்பட்டது, டெரக்கோட்டானா கிளேனால செய்யப்பட்டது, களிமண்ணால செய்யப்பட்டது, அதை சுட வச்சு செஞ்சிருப்பாங்க. தே சம்டைம்ஸ் ஹேட் மல்டிபிள் லெக்ஸ், அதுல நாலு பக்கம் கால்லாம் இருக்கும், சோ அது போல நிறையாவும் இருக்கும், மல்டிபிள்னு கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கும். லெக்ஸ்னா அதுக்கு கால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்கோஃபேகி டயக்ராம்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். மென்ஹெர்ஸ் ஆர் பில்லர் லைக் ஸ்டோன்ஸ் எரக்டட் அஸ் பார்ட் ஆஃப் த பரியல்ஸ் ஆர் மெமோரியல்ஸ். இது மட்டும் இல்லாமல் மென்ஹெர்ஸ்னு இன்னொரு ஷேப் இருக்கு,
அதுல பில்லர் மாதிரி நீட்டா உயரத்துக்கு பில்லர் மாதிரி ஸ்டோன் வச்சிருப்பாங்க, நேரா வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அவங்களுடைய ஞாபகார்த்தமா, பரியல் புதைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஞாபகார்த்தமா வச்சிருப்பாங்களாம். போர்ட் ஹோல்ஸ் ஆர் ஹோல்ஸ் ஃபவுண்ட் இன் தி சிஸ்ட் அண்ட் டால்மன்ஸ் ஆன் ஒன் சைடு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிஸ்ட்லயும் டால்மன்லயும் போர்ட் ஹோல்ன்றது ஒரு சைட்ல இருக்கும். தே மே ஹாவ் ஆக்டட் அஸ் த என்ட்ரன்ஸ் டு த பரியல்ஸ். அது வந்து அந்த பரியலுக்கு உள்ளார போற வழி மாதிரி இருந்திருக்கும். தேர் இஸ் எ வியூ தட் தே வேர் மென்ட் ஃபார் த மூவ்மெண்ட் ஆஃப் த சோல் ஆர் ஸ்பிரிட். இன்னொன்னும் ஒன்னு நம்பப்படுது, இன்னொரு விஷயமோ, அது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு போர்ட் ஹோல் வழியா ஒரு டால்மன்ல இருந்து இன்னொரு டால்மனுக்கும், ஒரு சிஸ்ட்ல இருந்து இன்னொரு சிஸ்டுக்கும் அந்த சோல், இறந்து போனவங்களோட ஆவி ஆன்மான்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்பிரிட்னா ஆவின்னு சொல்லுவாங்க, சோல்னா ஆன்மான்னு சொல்லுவாங்க, அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் அதை வச்சதாகவும் ஒரு கருத்து இருக்கு. இப்ப டயக்ராம்ல பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். மென்ஹிர்ன்றது கடைசியா பார்த்தோமா ஸ்டோன் பில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இதோ இந்த உயரமா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் உருன்றது பானைகள், இதோ இங்க பானை எல்லாம் தெரியுது பாருங்க. அது உள்ளார லிட்ஸ் மூடி போட்டு அவங்கள வந்து புதைச்சு வைப்பாங்க. இந்த இடம் வந்து ஆதிச்சநல்லூர்னு கொடுத்துருக்காங்க. எ ஸ்டோன் சர்க்கிள் வித் மென்ஹிர் அண்ட் த கேப் ஸ்டோன். அந்த கேப் ஸ்டோன் எல்லாம் உபயோகப்படுத்துறதும் நம்ம பார்த்தோம். மென்ஹிர், மென்ஹிர்னா ஒரு பெரிய கல் மாதிரியும் வச்சிருப்பாங்க. சோ மென்ஹிர் இங்க பார்த்தோம்ல, அது போன்றவும் அண்ட் கேப் ஸ்டோனும் உபயோகப்படுத்திருப்பாங்க. தொப்பிக்கல் எல்லாம் பார்த்தோம்ல, அதுவும் கீழே பார்ப்போம். நெக்ஸ்ட் சர்கோஃபாகஸ், இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். உள்ளார வந்து கேப்பா இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல சுத்தி நிறைய கால் எல்லாம் இருக்குன்னு சொன்னோமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாலு கால் நம்ம சொல்லுவோம்ல சேருக்கலாம், அது போல இதுல நிறைய கால் இருக்கு பாருங்க, அதான் சர்கோஃபாகஸ். நெக்ஸ்ட் டால்மன். இந்த டால்மனும் சிஸ்டம் நம்ம ஒன்னா பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி கேப் எல்லாம் இருக்கா. இது எதுக்குன்னா ஒரு டால்மன்ல இருந்து இன்னொரு டால்மனுக்கு அந்த ஆவி இல்ல ஆன்மா வந்து மூவ் ஆகுது, அதுக்காக வச்சிருக்காங்க, அது வந்து நம்பப்படுது. நெக்ஸ்ட் கொடக்கல், கேரளால இருக்கிறதுலாம் பார்த்தோம்ல. சோ கொடக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல். சோ இது குடை மாதிரி இருக்கு பாருங்க, குடை ஷேப்ல இருக்கு பாருங்க. இது வந்து தொப்பி ஷேப், ஹேட் அந்த ஷேப்ல இருக்கு. பத்திக்கல் இது வந்து ஹுட் ஷேப். நெக்ஸ்ட் த மென்ஹிர்ஸ் மே ஹவ் பீன் எரெக்டட் ஃபார் த ஹீரோஸ் இன் த அயன் ஏஜ். அயன் ஏஜ்ல இருந்த ஹீரோஸ்க்காக, அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கான மென்ஹிர்ஸ் வந்து எரெக்ட் பண்ணாங்க அவங்க இறந்து போன பிறகு. த ட்ரெடிஷன் ஆஃப் ஹீரோ ஸ்டோன்ஸ் மைட் ஹவ் பிகன் இன் த அயன் ஏஜ் ஆர் ஈவன் பிஃபோர். இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ்ன்றது இறந்து போனவங்க ரொம்ப முக்கியமானவங்க இருந்தா அவங்களுக்காக ஸ்டோன் வைக்கிறது வந்து அயன் ஏஜ்ல இருந்திருக்கும், இல்ல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டோரலிசம். இந்த அயன் ஏஜ்ல விவசாயம் எப்படி பண்ணாங்க, கால்நடைகள்லாம் எப்படி வளர்த்தாங்க, அந்த மேய்ச்சலுக்கெல்லாம் எப்படி கொண்டு போனாங்க, அது சம்பந்தமா பார்க்க போறோம். த பீப்பிள் இந்த அயன் ஏஜ் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிகேட்டட் கேட்டில் அண்ட் ஷீப் அண்ட் சம் ஆஃப் த குரூப்ஸ் வேற ஹண்டிங் அண்ட் கேதரிங். ரொம்ப சிம்பிளா அயன் ஏஜ்ல இருந்த பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பிராக்டிஸ் பண்ணாங்க. அவங்க வந்து வீட்டுல கேட்டில் கால்நடைகள் வளர்த்தாங்க, அது மட்டும் இல்லாம ஷீப் ஆடுலாம் வளர்த்தாங்க. சில குரூப் வந்து, சில மக்கள் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங், வேட்டையாடுதல் மற்றும் பழங்கள் அதெல்லாம் போய் பறிச்சுட்டு வருது, காட்டுல இருந்து பறிச்சுட்டு வருவாங்க, அந்த கேதரிங் அந்த ஒர்க்கும் பண்ணாங்க. சோ இதெல்லாம் பண்ணாங்களா. மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டர். விவசாயத்துல வந்து மில்லட்ஸ் சிறு தானியங்கள்னு சொல்லுவாங்களா, அதுவும் அரிசியும் கல்டிவேஷன் விவசாயம் பண்ணாங்களா. இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு இன் திஸ் பீரியட். இரிகேஷனா இப்ப விவசாயம் நல்லா இருக்குன்னா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்கல்ல, அந்ததுதான் இரிகேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த மேனேஜ்மெண்ட் அதை வந்து சரியா பாக்குறது அதெல்லாம் இந்த காலத்துல ஆரம்பிச்சுதான். சின்ஸ் மெனி ஆஃப் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஏன்னா நிறைய இந்த மெகாலித்திக் சைட்ஸ் அயனேஜ் காலத்துல இருந்த இடங்கள்லாம் ரொம்ப பக்கத்துல இருந்தது. எதுக்கு பக்கத்துல, ரிவர்ஸ்க்கு பக்கத்துலயும் டேங்க்ஸ் ஏரிகள் பக்கத்துலயும் இருந்தது. அப்ப அங்க இருந்த தண்ணிய விவசாய நிலத்துக்கு கொண்டு வருவாங்களோ அதுக்கு பேர் தான் இரிகேஷன். இந்த டெல்டாயிக் ரீஜன்ஸ், டெல்டாயிக் ரீஜன்ஸ்னா இப்ப காவேரி டெல்டா அது மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மண் வந்து அலுவியல் சாயிலா இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து டெல்டாயிக் ரீஜன் சொல்லுவாங்க. இரிகேஷன் அஸ் அ டெக்னாலஜி ஹேட் டெவலப். சோ இந்த இடத்துல எல்லாம் இரிகேஷன் டெவலப் ஆச்சு. ரிவர்ஸ் பக்கத்துல, அதாவது ரிவர்ஸ் போற வழியில தான் நம்ம டெல்டாவெல்லாம் பார்க்க முடியும். அதனுடைய கரையோரம் எல்லாம் டெல்டான்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல இரிகேஷன் டெவலப் ஆச்சு. டேங்க்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏரிகள், அதை சுத்தியும் இரிகேஷன் டெவலப் ஆச்சு. எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் சீன் இன் த மெகாலித்திக் சைட்ஸ் லைக் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொருந்தல் நியர் பழனி. சோ இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம ரைஸ், தமிழ்நாட்டில் வந்து ரைஸ் வந்து உபயோகப்படுத்தினாங்க, அதாவது விளைய வச்சாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் இருக்குதான். நெக்ஸ்ட் அயனேஜ் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. அயனேஜ்ல இருந்த சமூகம் எப்படி இருந்தது, பாலிட்டி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது. த அயனேஜ் சொசைட்டி ஹேட் ஃபார்மிங் கம்யூனிட்டிஸ், பாஸ்டோரலிஸ்ட் அண்ட் ஹண்டர் கிராதரஸ். அயனேஜ் சொசைட்டியில அந்த சமூகத்துல ஃபார்மிங் விவசாயம் பண்றவங்க இருந்தாங்க, கம்யூனிட்டினா அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. பாஸ்டோரலிஸ்ட் கால்நடைகளை வளர்க்கிறவங்க இருந்தாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்கெல்லாம் பாஸ்டோரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. மேய்ச்சலுக்குலாம் கொண்டு போவாங்கல்ல, ஸோ அவங்களை பாஸ்டோரலிஸ்ட். நெக்ஸ்ட் ஹண்டிங் பண்றவங்க, ஃபுட்டை வந்து காட்டுக்கு போய் கேதர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க அவங்களும் இருந்தாங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஸ்பெஷலிஸ்ட், பாட்டர்ஸ் அண்ட் பிளாக் ஸ்மித்ஸ் வேர் த ப்ரொஃபஷனல்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். இந்த காலத்துல ப்ரொஃபஷனலா வேலை செஞ்சவங்க, இப்ப ஒரு சில விஷயங்கள்ல அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும், அவங்கள தான் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவோம்.
இப்ப பானை செய்யறவங்களா இருக்கட்டும், கைவினை பொருட்கள் செய்யறவங்களா இருக்கட்டும், இரும்பு சம்பந்தமான அந்த பொருட்கள் எல்லாம் செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்கள வந்து பிளாக் ஸ்மித்ஸ்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் இந்த காலத்துல இருந்தாங்க. த சொசைட்டி ஹேட் செவரல் குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது டிரைப்ஸ் சொல்றாங்க, பழங்குடியினர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது குரூப் குரூப்பா சமூகத்துல குரூப் குரூப்பா பீப்புள் இருந்தாங்களா. இப்போ இந்த வேலை செய்யறவங்க ஒரு குரூப், அது போல ஒரு ஒரு குரூப்பா இருந்தாங்க அப்படின்றத இங்க மீனிங். த சைஸ் ஆஃப் த பரியல்ஸ் அண்ட் த வேரியேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் த பரியல் கோட்ஸ் சஜஸ்ட் த எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் நியூமரஸ் சோசியல் குரூப்ஸ். அதை பல குரூப்பா இருந்தாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப புதைக்கிற இடத்துல பார்த்தோம்னா பரியல்ஸ் அந்த கல்லறைகள் வந்து சைஸ் வந்து வித்தியாசப்படும். இப்ப வந்து ரொம்ப பணக்காரங்க இல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கல்லறை இருக்கும். சோ அதை தான் இங்க சொல்றாங்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்களா அந்த காலத்துல நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்ட்டு. அண்ட் தேர் டைவர்ஸ் பிராக்டிசஸ், அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி நிறைய வித்தியாசமான வேலைகள்லாம் செய்யறதுக்கு ஏத்த மாதிரி அந்த பரியல் ஷேப்ஸ் எல்லாம் இருந்தது. இதை வச்சுதான் சொல்றாங்க நிறைய குரூப்ஸ் இருந்தது. சம் ஆஃப் தம் சீம் டு ஹாவ் ஹேட் ஆர்கனைஸ்டு சீஃப் டம்ஸ். ஆர்கனைஸ்னா ஒருங்கிணைந்த, சீஃப் டம்னா ஒரு சில ஃபேமிலி மட்டும் அவங்கள வந்து ஆட்சி பண்ணாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்களா அவங்கள வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு அர்த்தம், அதுதான் சீஃப் டம். கேட்டல் லிப்டிங் லீடிங் டு வார்ஸ், கால்நடைகளை திருடுறது வந்து சண்டைக்கு போருக்குலாம் வழி வகுத்தது. அண்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் ஹேட் ஆல்சோ ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் இன் திஸ் பீரியட். இந்த காலகட்டத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க இடத்த போய் பிடிச்சிக்க ட்ரை பண்றது, இவங்களுடைய இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றது, இதனாலலாம் என்ன ஆகும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டைலாம் வரும், போர்லாம் வரும், அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாட்டரி. பாட்டரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். பாட்டரி அந்த பானையை செய்யறது அது சம்பந்தமான எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அது சம்பந்தமான இடத்துலலாம் நம்ம பொருட்கள் எடுக்கிறது, அதுல பாட்டரி ரொம்ப முக்கியம். த அயன் ஏஜ் அண்ட் சங்கம் ஏஜ் பீப்புள் யூஸ்டு த பிளாக் அண்ட் ரெட் கலர்ஸ் டு மேக் பிளாக் வேர் அண்ட் ரெட் வேர் பாட்டரி. சோ வேர்னாலே பாட்டரி சம்பந்தமானதுன்னு அர்த்தம், பானை செய்யறது சம்பந்தமானதுன்னு அர்த்தம். அதுல பிளாக் கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கலர் உபயோகப்படுத்தி பாட்டரி அதாவது பானைகள்லாம் செஞ்சிருக்காங்க. பாட்டரிஸ் வேர் யூஸ்டு ஃபார் குக்கிங் ஸ்டோரேஜ் அண்ட் டைனிங் பர்பசஸ். அந்த செஞ்ச பானைகளை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துனாங்க, சமைக்கிறது, ஸ்டோரேஜ் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இப்போ பொருட்கள்லாம் அரிசி தானியங்கள் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் இல்லாம உணவு அருந்துறதுக்கு டைனிங் சாப்பிட்றதுக்கு அதுக்காகவும் அந்த பாட்டரி பானையினால செஞ்சாங்கல்ல, ஸோ பானை பொருட்கள் அது சம்பந்தமான பொருட்கள்லாம் உபயோகப்படுத்துனாங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி has a black inside and a red outside with lustrous surfaces. So black and red ware pottery paathama adha black color red color use panniranga, adha black color undu inside ul purama use panniranga, red color veli purama use panniranga, adhu undu romba pala pala nu irukum adanudaya surface la avlo super ah shining ah senjirukanga solranga. Next iron technology and metal tools. Iron upayogapaduthi enna enna la pannanga adhu sambandhama enna enna porukal la uruvaakkanaanga adha paakaporam. The megalithic burials have abundant iron objects. அந்த கல்லறைகள்லாம் நம்ம நிறைய இரும்புனால ஆன பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சது. பிளேஸ்ட் இந்த பரியல்ஸ் ஆஸ் கிரேவ் குட்ஸ், கிரேவ் குட்ஸா அங்க உபயோகப்படுத்தினாங்க, அதாவது கல்லறையில அந்த பொருட்கள் அந்த இறந்தவங்களுக்காக வச்சாங்க, அதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்தது. வெப்பன்ஸ் சச் அஸ் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டேகர்ஸ், ஆக்சஸ், சிசில்ஸ், லேம்ப்ஸ் அண்ட் ட்ரைபாட் ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட். சோ அதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் சொல்றாங்க, ஸ்வார்ட்ஸ் கத்தி, டேகர்ஸ்னா சின்ன கத்தின்னு அர்த்தம், இந்த சண்டைலாம் போடும்போது ரொம்ப சின்னதா கத்தி வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து டேகர்ஸ் சொல்லுவாங்க, ஆக்சஸ் கோடாரி, சிசல்ஸ்னா செதுக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது, நெக்ஸ்ட் லேம்ப்ஸ், லேம்ப்ஸ்னா ஏரிய வைக்கிறது வெளிச்சத்துக்காக உபயோகப்படுத்துறது, ட்ரைபாட் ஸ்டாண்ட்னா மூணு கால் கொண்ட ஸ்டாண்டுன்னு அர்த்தம், இப்போ கேமராக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அது போல அந்த காலத்துக்கு அந்த காலத்துல மற்ற உபயோகத்துக்குலாம் ட்ரைபாட் ஸ்டாண்ட்லாம் உபயோகப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த கல்லறையில பார்க்கலாம். சம் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஹேப்டட் டு உடன் ஆர் போன் ஆர் ஹார்ன் ஹேண்டல்ஸ் அண்ட் யூஸ். இது போன்ற பொருட்கள்லாம் நம்ம அதனுடைய கைப்பிடியா என்ன பார்க்கலாம்னா, ஹேப்டட்னா அதை கைப்பிடியா செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம், எந்த பொருட்கள்லாம் உபயோகப்படுத்தி கைப்பிடி செஞ்சிருக்காங்க ஹேண்டில் செஞ்சிருக்காங்கன்னா, உடன் மரக்கட்டைகள், போன் எலும்பு, ஹார்ன் கொம்பு, சில மிருகங்களுக்கெல்லாம் கொம்புலாம் இருக்கும்ல அதெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த கைப்பிடியெல்லாம் செஞ்சிருக்காங்க. த அயன் டூல்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், ஹண்டிங், கேதரிங் அண்ட் இன் பேட்டில்ஸ். இந்த இரும்புனால ஆன பொருட்களை விவசாயத்துக்கும் உபயோகப்படுத்துனாங்க, ஹண்ட் பண்றதுக்கு, அனிமல்ஸை ஹண்ட் பண்றதுக்கு, பொருட்கள்லாம் கேதர் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் பிரான்ஸ் பவுல்ஸ் வெசல்ஸ் வித் ஸ்டைலிஷ் பினியல்ஸ் டெக்கரேட்டட் வித் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், பிரான்ஸ் மிரர்ஸ் அண்ட் பெல்ஸ் ஹவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட். இது மட்டும் இல்லாம பிரான்ஸ் வெண்கலத்தினால ஆன பவுல்ஸ், வீட்டில் உபயோகப்படுத்துறோம்ல பவுல்ஸ், வெசல்ஸ்னா பாத்திரம், அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகா ஸ்டைலிஷா பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன்லாம் டெக்கரேஷன் வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் கொண்ட ஷேப்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பினியல்ஸ்னா அதனுடைய மேல் பகுதி, கழுத்து பகுதின்னு அர்த்தம், முடிவு பகுதின்னு அர்த்தம், அந்த இடத்துல இந்த ஷேப் எல்லாம் உபயோகப்படுத்தி அழகா செஞ்சிருக்காங்களா. பிரான்ஸ் வெண்கலத்தினாலான மிரர்ஸ் கண்ணாடிகள், அது மட்டும் இல்லாம பெல்ஸ், சோ இது எல்லாமே நம்ம அந்த அயன் டூல்ஸா நம்ம இந்த காலத்துல இருந்து பார்க்க முடியும், நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட இந்த லெசன்ல நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மெயினா
இப்போ அந்த டேபிளும் ரெண்டு டேபிள் இருக்கு அது சம்பந்தமா பாப்போம் இங்க உங்களுக்கு அந்த பானையோட டயகிராம்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க black and red ware சோ அதெல்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் iron sword and dagger சோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் sword கத்தி பெரிய கத்தி இது சின்ன கத்தி இது வந்து dagger னு சொல்வாங்க இது ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்காம் bronze vessel இதுதான் bronze vessel இது வந்து ஆரோவில் புதுச்சேரியில கிடைச்சிருக்கு இது வந்து பரியல்ல இருந்து எடுத்துருக்காங்க இதுல மேல எல்லாம் பாத்தீங்கன்னா birds animalsலாம் ஷேப் அழகா பண்ணிருக்காங்க பாருங்க இதனுடைய மேல் பகுதியில இந்த vessel உடைய மேல் பகுதியில பண்ணிருக்காங்க இத தான் நம்ம கடைசியா பார்த்தோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த டேபிள் எல்லாம் பார்க்கலாம் first page number 10 ல உள்ள lemuria அந்த தமிழ் இந்த டேபிள் பார்க்கலாம் lemuria continent lemuria கண்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்க போறோம் some researchers relate the origin of the tamil to the submerged continent of lemuria சில ரிசர்ச்சர்ஸ் வந்து தமிழ் மக்கள் வந்து தோன்றனது ஆரம்பித்ததெல்லாம் இந்த lemuria continent தான் அதுல இருந்தா மக்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் ஆரம்பிச்சாங்க அதாவது தோன்றினாங்க சப்மர்ஜ்னா அது இப்ப முழுகி போச்சு திஸ் தியரி ஆஃப் லெமூரியா கான்டினென்ட் வாஸ் ப்ரொபோஸ்ட் இன் தி 19th செஞ்சுரி இந்த சம்பந்தமான இந்த லெமூரியா கான்டினென்ட்னு ஒன்னு இருந்தது அது சம்பந்தமான கூற்று அந்த தியரி வந்து எப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா 19th செஞ்சுரி 1801 ல இருந்து 1900 அந்த நூற்றாண்டுல தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வேக் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி டிஃபரிங் வியூஸ் ஆர் புட் ஃபோர்த் பை ஸ்காலர்ஸ் சோ ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்லாம் பிளேட் டெக்டானிக்ஸ்னா உலகம் வந்து பிளேட் பிளேட்டா பிரிக்கப்படும் அந்த பிளேட்லாம் மூவ் ஆகுறதுனாலதான் இந்த விஷயம்லாம் புதுசு புதுசா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸ்காலர்ஸ்னால சொல்லப்பட்டதுன்னு சொல்றாங்க சோ அது வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமா சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்களும் ஒன்னொன்னு இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க டிஃபரிங் வியூஸ் தி அவைலபிள் லிட்டரரி ரெஃபரன்சஸ் பாயிண்ட் டு தி சப்மர்ஜன்ஸ் ஆஃப் ஏரியாஸ் அரௌண்ட் கன்னியாகுமரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இலக்கிய ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னியாகுமரியை சுத்தி இருந்த இடம் வந்து மூழ்கி போயிடுச்சு அது உண்மைதான் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் தமிழ்நாடு வேர் கனெக்டட் பை லேண்ட் சோ ஸ்ரீலங்கா இப்போ ஸ்ரீலங்கா இருக்கிறதும் தமிழ்நாடும் லேண்ட் மூலமா கனெக்ட் ஆயிருந்தது சோ இப்ப வந்து கனெக்ட் ஆகல அப்போ வந்து கனெக்ட் ஆயிருந்தது 5000 இயர்ஸ் அதாவது 5000 இயர்ஸ் பிசி அப்போ அந்த காலத்துல வந்து கனெக்ட் ஆயிருந்தது இட் இஸ் பாசிபிள் தட் சம் லேண்ட் மைட் ஹவ் சப்மர்ஜ் நியர் கன்னியாகுமரி அண்ட் அரௌண்ட் த கோஸ்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் ரைசிங் சீ லெவல்ஸ் கடல் மட்டம் அதிகமானதுனால இந்த இடங்கள்லாம் கன்னியாகுமரியை சுத்தி இருக்கிற இடமும் இந்தியாவுடைய கோஸ்டும் மூழ்கி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அண்டர் வாட்டர் சர்வேஸ் ஆர் சர்வேஸ் ஆர் நெசசரி இன் திஸ் ஏரியா இதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம அண்டர் வாட்டர் தண்ணி கடியில நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணாதான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் ரிவீல்ஸ் தட் அட்லீஸ்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் மே ஹவ் பீன் லிவிங் கண்டினியூஸ்லி இன் சவுத் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஃப்ரம் த மீசோலிதிக் அண்ட் லியோலிதிக் டைம்ஸ் ஸோ ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா நம்மளுக்கு தெரிய வந்தது என்னன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சவுத் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே வந்தாங்களாம் கண்டினியூஸா வாழ்ந்துகிட்டு வந்தாங்களாம் அதுவும் குறிப்பா மீசோலித்திக்ல இருந்து நியோலித்திக் டைம் வரைக்கும் அதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 9ல உள்ள இந்த டேபிள் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் டைம் லைன் நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம்ல பாலியோலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் அயனேஜ் அதுக்கடுத்து இயர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ் பத்தியும் கொஞ்சம் பார்த்தோம் சோ இதுல மெயினா அயனேஜோட நம்ம இந்த லெசன்ல முடியுது சிர்கா சிர்கானா அப்ராக்சிமேட்லி நடத்தும் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நடத்தும் இதுல ஏடி பிசின்லாம் கொடுத்துருக்காங்க பிசினா பிசிஇன்னு சொல்லலாம் ஏடினா சிஇன்னு சொல்லலாம் அதான் இங்க தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க ஏடினா சிஇன்னு சொல்லலாம் பிசினா பிசிஇன்னு சொல்லலாம் இதெல்லாம் நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க அதை பத்திலாம் சோ வருஷம் காலம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு பாலியோலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் சோ இதெல்லாம் பார்க்கணும் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ்னா அந்த காலகட்டத்துல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் என்னென்னலாம் அந்த காலத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் ஒண்ணு விடாம எல்லாமே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம பாலியோலித்திக் பேராகிராஃப்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அதை எடுத்து இங்க குரூப் பண்ணி நமக்காக ஆர்டரா கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கடைசியா பரியல் வரைக்கும் பார்த்தோம் சோ அது வரைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க அது இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் கொடுத்துருக்காங்க அதை நான் இப்ப சொல்றேன் இயர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ் சங்க காலம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் ஆஃப் அயனேஜ் அயனேஜ்ல என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ அது சங்கம் ஏஜுக்கும் கண்டினியூ ஆச்சு மொனார்கிஸ் ஆஃப் சேரா சோழா பாண்டியா சோ இந்த ரூலர்ஸ் எல்லாம் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க டெவலப்மெண்ட் ஆஃப் ஹீரோ வர்ஷிப் ஹீரோவெல்லாம் ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க போயட்டிக் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் இலக்கியம் போயட்லாம் ரொம்ப உருவாக ஆரம்பிச்சது வந்து இந்த காலம்தான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது இந்த காலம்தான் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பை சி கடல் வழியா வணிகம் வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் இந்த காலம்தான் ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த டேபிளில் நம்ம பார்க்க வேண்டியது மற்ற எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்